வெல்கம் பேக் டு டீ மேரேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ டீம் ஏகே வீடியோ அப்கமிங் மோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு அம்மாவோட நேமே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அது இல்லாமல் என்றைக்கு ரிசல்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன் சொல்லியிருக்கேன். ஃப்ரீ மோடா பெய்டு மோடா அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல. ஸோ ஃபஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து பரசுரம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மோட் தான். ஸோ இந்த ஃபுல் இந்த மோடோட ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஸோ 90% கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஒரு 10% ஒர்க் இருக்குதுன்னா, ஸோ டெமினேட் ஒர்க் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இந்த இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ தான், பேடு கிடையாது. ஃப்ரீ மோடு தான், 100% ஃப்ரீ மோடு தான், பெய்டு கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மோடு தான், பெய்டு மோடு கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த மோடை பார்த்திங்க அப்படின்னா அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பரசுரம்னு போட்டிருக்காங்க. ஸோ பரசுரம் ஏசி ஏர் பஸ். ஸோ ஏர் பஸ் தான் சொல்லவே இல்லை. ஏர் பஸ்லாம் எப்போ ரோட்ஸ்க்கு எப்போ விட்டாங்கன்னே தெரில. ஸோ அசோக் லேலனோட இன்ஜின் ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு லெவலில் இருக்க டயர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மோட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அஸ்த்ரா வைக்கிற மாதிரி வருது. ஸோ அஸ்த்ரா, ஸோ ஜெய் குரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அஃபிஷியலாக விடலை. ஸோ பட் இருந்தாலும் இன்னொரு சேனல் வந்து எடுத்து தான். இந்த மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஃப்ரீ மோடு தான், பெய்டு மோடு கிடையாது. இந்த மோடு பார்க்கும்போது ஒரு 50% 40% ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 60-70% ஒர்க் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ஸோ டெர்மினேட் ஒர்க் எல்லாம் ஒர்க்கும் இருக்குது, லைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணணும்ல. ஸோ நெக்ஸ்ட் மோட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோ பார்த்தா எனக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொண்டோடோ. ஸோ கொண்டோடோ மோடு தான். என்ன மோடுன்னு கேட்டிங்க அப்படின்னா கொண்டோடோ மோடு தான். ஸோ கொண்டோடோ BS6 நினைக்கிறேன், BS6 அதுவும் 6 தான் நினைக்கிறேன். BS6 மாடலாக என்னென்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ பார்த்தா எனக்கே தெரியும், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொண்டோட BS6 மாடல் இல்லை, சிக்ஸ் மாடல் கிடையாது, கொண்டோட BS4 மாடல். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். நானே இப்போ தான் ஃபோட்டோ பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ராங்காக சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவங்களே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டீம் AKBD அஃபிஷியல் போட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு அப்டேட்டடு அப்படியும் போட்டிருக்காங்க. 100% ஃப்ரீ மோடும் போட்டிருக்காங்க, ஒரே ஒரு இதான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலிஸ்டட் வந்து எதுக்குமே ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு சிலருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க, ஒரு சிலருக்கு ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஸோ நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா மாடல் தான். ஸோ மாடல் கிடையாது, மோடு. ஸோ நம்ம மகேந்திரா. ஸோ அது எனக்கு தெரியல என்னென்னு தெரில, பட் ஆனால் மலையாளத்தில் போட்டிருந்தாங்க மேலே. யூடியூப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னா கூட நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடலாம். யூடியூப்பில் வந்து என்னால் சொல்ல முடியல ட்ரான்ஸ்லேட் பண்ணி. நெக்ஸ்ட் மோடு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் எடிட்டிங் மகேந்திரான்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவங்க டீம் AKBD மாடல் கிரியேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பெய்டு மாடல்னு சொல்லியிருந்தார். அவர் டீம் AKBD மாடல் கிரியேட்டர் தான், அவர் தான் பெய்டு மாடல்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் வந்து டீம் AKBD பண்ணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஃப்ரீ மாடலாக தான் விடுவாங்க கன்ஃபார்ம். ஸோ எல்லாமே புதுசு புதுசாக இது வந்துட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க ரிலீஸ் டேட்னு ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் மாடல் மட்டும் பண்ணிச்சிருக்காங்க, இனிமேல் தான் மோர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் என்னென்னு நெக்ஸ்ட் மோட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து ராலி மோடு, லைதானோட ராலி மோடு தான். ஸோ இந்த மோடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரில சரியாக தெரில. இந்த மோடோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் பாருங்கள் அந்த இதை. ஸோ இந்த மோடோட ரிலீஸ் டேட் காரியங்களையும் பாருங்கள், காரியங்கள் மலையாளம் பேசி மலையாளம் நமக்கு வந்துடுச்சு, அறியும் குறைச்சி அறியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிட் ப்ரோ த டெவில் குயின் லோடிங் டைம் ரிலீஸ் டேட் நாட் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ப்ரோ கெஸ் அங்கே ரெஸ்ஸாக தான் போட்டிருக்காங்க ஃப்ரீ மோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க டெவில் குயினுங்காங்க, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இது வந்து டெவில் குயினுங்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் மோடு ஜிட் ப்ரோ. நம்ம டீம் ராயல் ரைடர்ஸ் பண்ணுற மாதிரி, ராயல் ரைடர்ஸா இல்லை இது வேறு, அந்த ஜிட் ப்ரோன்னு ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அது ராயல் ரைடர்ஸாக என்னென்னு தெரில, ஜிட் ப்ரோன்னு ஒரு மோடு விட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% மோடு தான், ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை இன்னும். ஸோ மாடல் மட்டும் தான் வச்சுருக்காங்க அந்த மகேந்திரா பண்ண மாதிரி இருந்தும். ஸோ எல்லாமே ஃப்ரீ மோடு தான், பெய்டு மோடு ஒன்றுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மோடு என்ன பார்த்திங்க அப்படின்னா விட்டார் கோச்சோட V2 மோடு தான். ஸோ விட்டார் கோச்சோட V2 தான் பார்ப்போம். ஸோ பிளெண்டர் ஆப்பில் போட்டு அதே மாதிரி மாடல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, மித்த எதுவுமே பண்ணல. விட்டார் கோச் V2 போட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்பெஷல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க, நிறையா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம் நம்மளோட சேனலில். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண நம்மகிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நம்மகிட்டு பாருங்கள். அப்படினா நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் கொண்டோட தான்.
அது பார்த்திங்க அப்படின்னா கொண்டோட பட் ஆனால் லிவரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்மேஷன் கீழாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மோடுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் மோட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மோட் என்னென்னு கேட்காதீங்க. ஸோ இதான் அந்த லாஸ்ட் மோடு, ஆல்ரெடி இந்த மோடு பார்த்தாச்சு, சிட் ப்ரோ தான். ஸோ மாடல் எல்லாமே உள்ளே ஆட் பண்ணுறக்கு மாதிரி எடுத்த ஃபோட்டோ, அது வந்து ஆட் பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோ, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் மேலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ட பாபா நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன், சிறப்பாக தரமாக நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சந்திக்கிறேன், சார் நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சந்திக்கிறேன். தட்டா.